السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ غدوت من أهلك تبوئ المؤمنين مقاعد للقتال والله السميع العليم. صدق الله العظيم. நபிய நாயகமே, உங்களுடைய குடும்பத்தாரிடமிருந்து நீங்கள் அதிகாலையிலேயே வஹத் போருக்காக புறப்பட்டு அங்கே உங்களுடைய படைகளை பலவேறு இடங்களிலே நீங்கள் வியூகம் அமைத்து நிறுத்தினீர்களே, அந்த வியூகத்தை அல்லாஹு தஆலா அறிகிறான். அது பற்றிய செய்திகளை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா உஹத் போர்க்களத்தை பற்றி திருக்குறானிலே சூரத்தில் ஆல இம்ரானிலே இறைவன் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே சத்திய சன்மார்க்கத்தை காப்பதற்காக மற்றும் மதீனா வாழ் முஸ்லிம்களை காப்பதற்காக பலவேறு போர்களை செய்திருக்கிறார்கள். சில போர்களை செய்யாமலேயே எதிரிகளை மதீனாவை விட்டு வெளியேற்றிருக்கிறார்கள். சில சமயம் போர் செய்திருக்கிறார்கள், சில சமயம் போர் செய்யாமலேயே வியூகத்தின் மூலம் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமின்றி சத்தமின்றி யூதர்களை மதீனாவிற்கு அப்பால் வெளியேற்றி விட்டார்கள். அப்படியும் நடந்தது. உதாரணமாக பனு குறைபா மற்றும் பனு நதீர் போன்ற கூட்டத்தார்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேற்றியது. இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா உஹத் போர்க்களத்தை பற்றி இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்படி சொல்லி காட்டும் போது ஒய்து கதவுத்து மின் அகலிக்க, நபிய நாயகமே, உங்கள் குடும்பத்தாரிடமிருந்து நீங்கள் அதிகாலையிலேயே போருக்காக புறப்பட்டு சென்றீர்கள் என்று சொல்கிறான். பொதுவாக ஒரு பயணம் புறப்பட வேண்டுமென்றால் அதிகாலையில் புறப்படுவது மிக சிறந்த நேரம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூருக்கு போகும்போது அதிகாலையில் புறப்பட்டு பயணம் செய்வார்கள் என்று நாம் அதிகத்திலே பார்க்கிறோம். இப்போ உஹத் போர்க்களத்திற்கு போகும்போது அதிகாலையிலே புறப்பட்டு போனார்கள் என்ற செய்தி அல்லாஹு தஆலா சொல்கிறார். அல்லாஹும்மா பாரிக் லி உம்மத்தி ஃபி புக்கூரிஹா, இறைவா இந்த உம்மத்திற்கு நீ அவர்கள் அதிகாலையில் செய்கின்ற காரியத்தில் நீ பரக்க செய்வாயாக என்று எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் திருமதி இந்த கிதாபில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸை நமக்கு சொல்லித்தரக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபி அதற்கு சஃபர் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து இந்த அதிகாலையின் சிறப்பை கேட்ட பிறகு, நான் என்னுடைய வியாபாரத்திற்காக அதிகாலையினா நான் வீட்டை விட்டு புறப்பட்டு போயிடுவேன், எனக்கு மிகப்பெரிய லாபம் கிடைச்சது என்று சொல்கிறார்கள். பொதுவாக அதிகாலை நேரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும், அதை வீணாக்கிவிடக்கூடாது. அதனால்தான் நீங்க எல்லாரும் காலை நேரத்தில் தூங்கிட்டு இருக்காதீங்க, கண் விழித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா சுபுஹு தொழுகையை நமக்கு கடமையாக்கி இந்த அதிகாலை நேரத்தினுடைய மகத்துவத்தை நமக்கு புரிய வைக்கிறார். அப்ப குரானிலும் ஹதீஸிலும் காலை நேரத்தின் சிறப்பு விரவி கிடக்கின்றன. ஆனால் இந்த காலை நேரத்தினுடைய மகத்துவம் தெரியாமல் பலரும் உறங்கி தூங்கி நேரத்தை பாழ்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். எனவே காலை நேரம் என்பது இபாதத்து செய்வதற்கு, மனப்பாடம் செய்வதற்கு, மாணவர்கள் குரானை ஹிஃப்ஸ் செய்வதற்கு, காலேஜ் மாணவர்கள் தங்களுடைய பாடத்தை மனதிலே இருத்திக் கொள்வதற்கு, எல்லாவற்றிற்குமே ஒரு சிறந்த நேரம் காலை நேரம். அந்த கருத்தை அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் தந்து விடுகிறான். இரண்டாவது என்ன சொல்றான், ஒய்து கதவுத்து மின் அகலிக்க, நபிய நாயகமே, உங்களுடைய குடும்பத்தாரிடமிருந்து நீங்கள் அதிகாலையில் புறப்பட்டு சென்றீர்கள் என்று சொல்கிறார். அங்க எப்போ யாருடைய வீட்டிலிருந்து ரசூலுல்லாஹ் புறப்பட்டாங்கன்னா, தன்னுடைய மனைவி உலக மூமின்களுடைய தாய் ஹஜரத் ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு செல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ குடும்பத்தாருக்கு, நபியின் மனைவிமார்களுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அஹில் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதனால்தான் அஹுலுல் பைத் என்று சொல்வார்கள். நபியினுடைய மனைவிமார்களுக்கு அரபியிலே அஹுலுல் பைத், அஹுலுல் பைத் என்றால் நபியினுடைய குடும்பம் என்றுதான் பொருள். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியை காட்டுக்குள்ள வழி நடத்தி செல்லும் போது, கால் அலி அகலி ஹிம்குத்து இன்னி ஆனஸ்து நாரா,
நீங்க உட்காருங்க, வழி தெரியல, அதோ தூரத்துல ஒரு நெருப்பு தெரியுது, நான் அங்க போய் அந்த நெருப்பு எடுத்து சொல்றேன், அல்லது வேற ஏதாவது வழியை தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன், இங்க உட்காருங்க அப்படின்னு தன்னுடைய குடும்பத்தார் அகல பார்த்து சொன்னாங்கன்னு வருது. இப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் வாழ்க்கையில ரஹமத்துல்லாஹி வபரகாத்து அகலல் பைத், ஓ நபியினுடைய குடும்பத்தார்களே என்று மலக்குகள் இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தாரை அழைத்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லும் போது அங்கேயும் அகில் என்ற வார்த்தையை சொல்கிறான். அப்ப இந்த அகில் என்பது குரான்ல நபியினுடைய மனைவிமார்களுக்கு சொல்வதிலிருந்து நபிமார்களுடைய மனைவிமார்கள், நபிமார்களுடைய குடும்பத்தார்கள், குறிப்பாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டிலிருந்து போகும்போது அவங்கள நபியினுடைய குடும்பத்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆயிஷா நாயிமில ஒரு முறை முனாபிக்கீன்கள் இட்டு கட்டி விட்டார்கள். அப்போ அல்லாஹ்வே நபியினுடைய மனைவி, நபியினுடைய குடும்பம் என்று சொல்லும் போது அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணு எவ்வளவு உயர்ந்த நற்குணம் பெற்றவளாக, கற்பில் சிறந்த காரிகையாக, அழகிய ஒழுக்கம் நிறைந்த மங்கை நல்லாக இருக்க முடியும் என்பதற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற இந்த ஆயத்தை ஒரு மிகப்பெரும் சான்றாக அத்தாட்சியாக இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இந்த ஆயத்துல மூணாவது விஷயம் என்னன்னா, நபிய நாயகமே அதிகாலையிலேயே நீங்க உஹது போருக்கு புறப்பட்டு போய் துபவியுல் முஃமினீன மக்கா இதழில் கத்தால், போர் செய்வதற்காக நீங்கள் பல்வேறு வியூகங்களை அமைத்து உங்களுடைய சஹாபா பெருமக்களை நீங்கள் நிலைநாட்டினீர்கள், நிறுத்தினீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பொதுவாக ஒரு நாட்டிற்கு போய் அல்லது வெளியூருக்கு போய் போர் செய்யணும்னா அந்த போர்படை தளபதி பயிற்சி பெற்றவராக இருக்கணும். இராணுவ கல்லூரியில அவர் ஏற்கனவே பல ஆண்டுகள் பயிற்சி பெற்றிருப்பார். அப்புறம் அவர் வந்து சாதாரண இராணுவ வீரனாக சேர்ந்து அப்புறம் பணியாற்றி முன்னேறி கடைசியில் பெரிய கமாண்டராக, தலைவராக அவர் வருவார். அப்புறம் அந்த தலைவனுடைய வியூகத்தின் அடிப்படையில் தான் போர் நடக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இராணுவ காலேஜ் எதுலையும் போய் படித்ததில்லை. எந்த காலேஜிலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த உஸ்தாதின் முன்னிலையில் மண்டியிட்டு அமர்ந்து கல்வி கற்றதில்லை. ஆனால் அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய போரை எப்படி சுலபமாக செய்ய வேண்டும் என்பதற்காக வியூகம் அமைத்து சஹாபாக்களை எல்லாம் தத்தமது இடத்திலே நிலைநாட்டினார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் செய்வதிலிருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு துன்யாவும் தெரியும், ஆகிரத்தும் தெரியும், எல்லா கல்வி ஞானங்களும் உண்டு என்பது தெரிகிறது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹத் போர்க்களத்தில் ஒரு கணவாய மலைப்பாதையை சுட்டி காட்டி அங்கே 50 போர் வீரர்களை, வில் எறியும் வீரர்களை நிறுத்தினார்கள். அவங்கள பார்த்து சொன்னாங்க, போர்க்களத்தில் வெற்றி அடைந்தாலும் சரி தோல்வி அடைந்தாலும் சரி எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த கணவாயை வெற்றி நீங்கள் நான் சொல்கின்ற வரை கீழே இறங்கவே கூடாது, அங்கேயே தான் நீங்கள் நிற்கணும், உங்களுக்காக தான் வேலை. அந்த கணவாய் வழியாக யாராவது தாக்குவதற்கு வந்தால் அவர்களை அம்பை இது கொள்ள வேண்டும். இது மிக இலகுவாக போரிலே வெற்றி அடைவதற்கு அந்த கணவாயை காப்பது ஒரு பெரிய இராணுவ திட்டம். இந்த திட்டம் யாரும் சொல்லிக் கொடுக்காமலே ரசூலுல்லாஹ்வுக்கு புரிந்தது. அதனாலதான் சஹாபிகளுக்கு சொல்லியிருந்தாங்க, எந்த காரணத்தை முன்னிட்டும் இதை விட்டு கீழறங்க கூடாது. போர் நடந்தது, போர் நடந்து அதிகமான எதிரி படைகள், ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய படை கம்மி தான். எப்படி உஹது பத்ரில வெற்றி கிடைச்சதோ அது மாதிரி உஹது போர்க்களத்தில் பயங்கரமான வெற்றி கிடைச்சது. எதிரிகள் எல்லாம் சஹாபிகளுடைய தாக்குதலை தாங்க முடியாமல் துண்டக்கான துணியக்கானன் என்று அவன் ஆயுதத்தை எல்லாம் போடிட்டு ஓடிட்டான். அந்த எதிரிகளுடைய வீரர்களை எல்லாம் உற்சாகப்படுத்துவதற்காக மக்காவிலிருந்து வந்த பாட்டு பாடுகின்ற பெண்கள் எல்லாம் தங்களுடைய உயிர் தப்புனா போதும்னு சொல்லி அவங்க ட்ரெஸ்ஸை எல்லாம் தூக்கிக்கிட்டு வேகமாக அவங்களுடைய கண்டை கால்கள் எல்லாம் தெரிந்தன. என தப்பி ஓடுவதற்கு ஆடைகள் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக சற்று ட்ரெஸ்ஸுகளை எல்லாம் உயர தூக்கி கொண்டு ஆளை விட்டா போதும் என்று ஓடினார்கள் என சஹாபா பெருமக்கள் சொல்கிறார்கள். அவ்வளவு பெரிய வெற்றி உஹது போர்க்களத்தில் ஆரம்பத்தில் கிடைச்சது. ஆனால் அந்த காபிர்கள் ஓடின பிறகு இந்த சஹாபாக்கள் மேலே என்ன 50 பேர் என்ன செஞ்சாங்க, நிறைய கனிமத்து பொருட்கள், அதாவது போர்த்தள சாமான்கள் காவிர்கள்லாம் விட்டுட்டு விலை உயர்ந்த ஆயுதங்களை போட்டு போயிட்டான் உயிர் தப்பி. இதை எடுத்துக்கணும்னு அந்த கனிமத் அல் கனிமத் பாருங்கள், இதோ
இந்த போர் தரவாதங்களை அல்லலாம் அல்லலாம் என்று அதில் ஒரு 40 சாதிகள் கீழடங்கிருக்காங்க. வெறும் 10 சாபிகள் தான் இருந்தாங்க. அப்ப அந்த சாபிகளுக்கு தலைவர் அப்துல்லா பின் ஜுபேர் அலி தான் சொன்னாங்க, வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் இந்த இடத்தை விட்டு கீழே இறங்கலாகாது என்று ஏற்கனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க, ஓ நண்பர்களே, நீங்கள் ஏன் கீழே இறங்குகிறீர்கள், இறங்காதீர்கள் இறங்காதீர்கள் என்று சொல்ல சொல்ல அதை கொஞ்சம் கூட கேட்காம வெற்றி தான் அடைஞ்சிட்டமேங்கிற அந்த எண்ணத்துல 40 சாபிகள் கீழே இறங்கி சாமான்லாம் அள்ளி கொண்டு நின்றார்கள். ஏற்கனவே தோழியுடன் திரும்பி கொண்டிருக்கிற அந்த காபிர்களுடைய படைகள்ல முக்கியமான ஆள் ஹாலிது பின் வலீத் அவங்க திரும்பி பார்த்தாங்க. முதல்ல அவங்க இஸ்லாத்துக்கு வரல, உஹது போர்க்களத்துல திரும்பி பார்த்தா அந்த கணவாய் எல்லாம் திறந்து கிடக்கு, போதுமான வீரர்கள் அங்கே இல்லை, வெறும் 10 நபர்கள் தான் இருக்கிறாங்க. இவங்க அடிச்சு கொண்டாடலாம்னு அவர் ஒரு சின்ன படையை மீண்டும் தூக்கிட்டு வந்து திடீரென தாக்குதல் நடத்துறதுனால மேலே நின்று அம்ப வச்சு கொள்றாங்க. அவர் சஹாபா பெருமக்கள் எல்லாம் அதை தாங்கி கொள்ள முடியாமல், ஏன்னா எதிர்பாராத போர், முதல்ல வெற்றி, இப்ப திடீர்னு எதிரிகள் தாக்குறதுனால எல்லாம் நிலை குலைஞ்சு சில சஹாபிகள் போர்க்களத்தை விட்டு ஓடியும் விட்டாங்க. அப்புறம் பின்னால திரும்பி வந்தாங்க, அது வேறு விஷயம். அப்ப ஆரம்பத்தில் உஹது போர்க்களத்துல பெரிய வெற்றியும் பின்னால் அது பின்னடைவும் ஏற்பட்டது. ஆனா தோல்வி அடையல, உஹது போர்க்களத்துல தோல்வி அடையல, பின்னடைவு ஏற்பட்டது. இந்த செய்தி மிக நீண்ட தூரம் வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறது. கேட்டவரை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த சஹாபிகளுடைய தியாகத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் எஞ்சிய பகுதியை அடுத்து நாம் செவியுறுவோம். ஆஹர் தவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸல்லல்லாஹு அலா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரபி ஸல்லி வஸல்லம். Thank you.